வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் என்ன எப்படி பார்க்கணும், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் தொடக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு போன வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ், அதாவது என்எஸ்சியில் போய்ட்டு அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறமா கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த என்எஸ்சியில் போய்ட்டு அட்வான்ஸ் அதிகமாக இருந்தால் பை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது இன்றைக்கி இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே என்எஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு இந்த லைவ் மார்க்கெட் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு இருக்குதுங்களா, அதை ஓப்பன் பண்ணோம். அதை ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி அந்த நிஃப்டி ஃபிஃப்டிக்கு உண்டான என்னென்ன இருக்குது, என்னென்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்றது ஒரு சார்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த சார்ட் பார்த்திங்கன்னா இதில் என்ன பண்ணால் பர்சன்டேஜ் சேஞ்சை வச்சு தான் நம்ம இன்ட்ராடேக்கு பை பண்ணணும். அதில் எப்படி பை பண்ணணும், உதாரணம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாரதி ஏர்டெல் பார்த்திங்கன்னா 7% வந்திருக்கு. இப்போ இதை நம்ம இன்ட்ராடேயில் சூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு அடுத்து சொல்கிறேன் பாருங்கள். இதில் இந்த பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5, 0.4 மேலே இருக்கிறத வந்து நீங்கள் பை பண்ணலாம். இப்போ 0.4 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் லெவல் ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் அதில் நீங்கள் பை பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணும். 0.6 0.7, 0.8, 0.1 அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இப்போ நீங்கள் இதே வந்து இந்த பாரதி ஏர்டெல்ல போயிருந்தீங்க என்னாகும், நல்ல பர்சன்டேஜில் இருக்கே அப்படின்னு போயிருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உயர்ந்துச்சு அந்த ஸ்டாக். நீங்கள் உச்சத்தில் இருக்கும்போது போய் வாங்கினீங்கன்னா மறுபடியும் எல்லாம் விற்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்து அதனுடைய ஸ்டாக் வந்து இறங்க ஆரம்பிக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து நஷ்டம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ தெரிஞ்சதுங்களா ஏன் இந்த பர்சன்டேஜ் 0.5 நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னது. ஓகே நண்பர்களே, இது எந்த டைமில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மேலே பாருங்க. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் 9 பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து அதிகமாகும் கம்மியாகும், இதனுடைய இந்த பர்சன்டேஜினுடைய வேரியேஷன் மாறிட்டே இருக்கும். 11 பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகும், அதாவது அந்த ஏற்றம் இருக்கின்றது கம்மியாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் பை பண்ணீங்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைமில் இது போய் பார்த்தீங்க அப்படின்னா இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த பர்சன்டேஜ்ன்றது ஒரு நாள் ஃபுல்லாக இதே மாதிரி இருக்காது. நீங்கள் 11 பார்க்கும்போது எது இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள், அதில் இன்ட்ராடே பண்ணுங்கள், அதில் ப்ராஃபிட் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பேசிக்கான வீடியோ. ஏன்னா பேசிக்காக இருக்கவங்களாம் ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. ஆனால் சாஃப்ட்வேர் வந்து வாங்கி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க ப்ரோக்கர்கிட்ட. ஆனால் எப்படி வாங்கணும் என்ன வாங்கணும்னு தெரியாது இல்லைங்களா. அதனால தான் இந்த பேசிக் வீடியோ வந்து சொல்கிறேன். இது வந்து பேசிக்கான விஷயம்தான். பயனுள்ளவங்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் புதுசாக யூடியூப்பில் ஒரு சேனலை சர்ச் பண்ணுறாருன்னா அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை லைக் பண்ணியிருக்காங்களோ அந்த வீடியோ தான் ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. ஏன்னா அதில் தான் நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஏதோ விஷயம் இருக்குதுன்னு பார்த்து அதனால் அவருக்கு எதனா ஒரு பயன் வந்து ஏற்படுத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்மளை போலவே அவரும் ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம் இல்லையா, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்னால் நான் அந்த யூடியூப்பில் கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அடுத்து போட போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்னா இப்போ நான் அடுத்து எதனா புதுசாக ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி நோட்டிஃபிகேஷன் வருது அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாலையும் இதனால் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து எந்த விதமான பணமும் பிடிக்க மாட்டாங்க, உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து எந்த பணமும் போகாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னு என்னென்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அது வந்து உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும், அதுதான் அந்த சப்ஸ்கிரைப்ன்றது. அந்த பெல் பட்டன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு வந்து அது உங்களுடைய ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் அதே மாதிரி. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் அடுத்த இன்ட்ராடே எபிசோடை பார்க்கலாம். தேங்க்யூ.